தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என்று வாக்காளர் மிலாடி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அதிமுக எம்பி ரவீந்திரநாத் வெற்றி செல்லாது என்ற தீர்ப்பு நிறுத்தி வைப்பு. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தார் உயர்நீதிமன்ற நீதிபதி. செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை நாளை பிற்பகலுக்கு ஒத்திவைப்பு. சனிக்கிழமை விசாரணை நடத்துவது பற்றி தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெறப்படும் என்று உயர்நீதிமன்ற 3வது நீதிபதி கார்த்திகேயன் அறிவிப்பு. கோவை மாவட்ட வளர்ச்சித் திட்ட பொறுப்பு அமைச்சராக முத்துசாமி நியமனம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளதால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. பாஜகவின் கொள்கைகளை அமல்படுத்தவே பொது சிவில் சட்டம். மத்திய அரசு மக்களை கொடுமைப்படுத்த நினைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். விழுப்புரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முரளி அதிமுகவிலிருந்து நீக்கம். அண்ணாமலை தலைமையில் 39 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் அதிமுக தலைமை நடவடிக்கை. நில அபகரிக்க வழக்கில் இருந்த அமைச்சர் பொன்முடி விடுவிப்பு. குற்றம் நிறுவனமாகவில்லை என கூறி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை ஆளுநர் மாளிகை நடத்த என்ன அவசியம் என அமைச்சர் பொன்முடி கேள்வி. ஆளுநரின் அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது எனவும் திட்டவட்டம். புதுச்சேரியின் மாகி பிராந்தியத்தில் கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் சிக்கி தவித்தவர்கள் மீட்பு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை. நட்சத்திர ஏரியில் தற்காலிகமாக படகு சவாரி நிறுத்தம். கோவை மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பைக் மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஊழல் வழக்கில் பல ஆண்டுகளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததை ஏற்க முடியாது. லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு உயர்நீதிமன்ற கிளை கண்டனம். கொடைக்கானலில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி 50 அடி பள்ளத்தில் விழுந்த வட்டார கல்வி அலுவலர். கயிறு கட்டி கல்வி அலுவலரை மீட்ட உள்ளூர் மக்கள். திருப்பூரில் ஊர்காவல் படையின் வாகனம் மோதி சிறுமி உயிரிழந்த விவகாரம். காவலர் மீது இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் தோட்டத்திற்குள் புகுந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தக்காளி திருட்டு. இரவில் புகுந்து திருடி சென்றது யார் என விசாரணை. வேலூரில் IFS நிதி நிறுவன இயக்குநர் தொடர்புடைய வீடு உட்பட 3 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. பண மோசடி வழக்கில் ஏஜென்டாக செயல்பட்டவரின் வீட்டிலும் அதிகாரிகள் ஆய்வு. வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு. 20ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஆலோசனை. மத்திய பிரதேசத்தில் பாஜக நிர்வாகியால் சிறுநீர்களுக்கு அவமதிக்கப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்டவரை வீட்டிற்கு அழைத்து கால் கழுவி விட்டு மன்னிப்பு கோரிய முதலமைச்சர். ஏவுதளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சந்திராயன் 3 விண்கலம். வரும் 13ஆம் தேதி விண்ணில் ஏவுவதற்கான பணிகள் தீவிரம்.